திரு வேலா ராமமூர்த்தி அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். ஒரு எழுத்தாளனா பல மேடையில் நான் தமிழ்நாடு முழுக்க ஏறியிருக்கேன். ஒரு சினிமாக்காரனா நீதா முதலினுடைய முதல் மேடை இது. அடிப்படையில் என்கிட்ட எந்த ரகசியமே தங்காது. எதை சொன்னாலும் நான் போய் சொல்லிப்பிடு, மனசில் தங்காதால விளந்தியான ஆள் நான். விக்ரம் சுகுமாரன் வந்து இந்த படத்தில் நடிக்கணும்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு மாதம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தார். எனக்கு நடிக்க விருப்பம் இல்லை அப்படின்னு நான் தப்பிச்சு தப்பிச்சு போயிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் வந்து கதையை சொன்னார், வீரத்தன்னு ஒரு கேரக்டர், சரி பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு. ஃபஸ்ட்டு டே தேனிக்கு போனேன், போனால் ஒட்ட முடியை வெட்டினார். மிலிட்டரியில் போனவொடனே வெட்டுற மாதிரி ஒட்ட அடித்தார், முடியை வெட்டினார். எனக்கு பந்து வந்தால் மடியில் விழுகுது, முடி விழுகுது, அழுக அழுகையாக வருது, என்னடா இந்த மாதிரி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு. ஏன்னா இந்த முடியோட வீட்டுக்கு போனால் கஞ்சி கிடைக்காது. அப்புறம் நான் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நடந்துக்கிட்டு இருக்கிற போல என்ன சொல்கிறாருன்னா, சார் நானும் 90 நாள் நடித்ததில் ஒரு கொஞ்சமாவது விக்ரம் கொஞ்சம் சிரிச்சுக்கிறையா, கொஞ்சோண்டு சிரிச்சுக்கிறேன்னா அதை சோழி வச்சுக்கிறார் கிட்டார் அவர். அது மாதிரி இந்த வீரத்தை ஒரு கேரக்டர் வந்து வாழ வச்சார். என்னென்னா அவர் விக்ரம் சுகுமாரன் வந்து எனக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக அந்த படத்தில் நடித்த நடிகர் நடிகைகளுக்கு அவர் சொல்லி கொடுத்ததில் பாதி அளவை தாண்டி இருந்தாலே ஒரு மிகப்பெரிய நடிகர் நடிகையாக நான் கலைஞனாயிடலாம். அப்படிப்பட்ட ஒரு கலைஞன், ஒரு வெறி பிடிச்ச ஒரு கலைஞன் விக்ரம் சுகுமாரன். இதன் மூலமாக, இந்த படத்தின் மூலமாக எங்களுக்கெல்லாம் கிடைக்கிற அத்தனை சிறப்புகளும் அவருக்கு தான் செல்லணும். தமிழ் சினிமாவில் எனக்கு ஒரு 30 ஆண்டு காலமாக இயக்குனர் மகாராஜா அவங்கள மாதிரி பெரிய ஆட்களோட தொடர்புகள் இருந்தாலும், இன்று நான் கண்டு வியக்கும் ஒரு மிகச்சிறந்த கலைஞன் விக்ரம் சுகுமாரன். இந்த மத யானை கூட்டத்தில் நான் ஒரு யானையாக, மத யானையாக இருக்கிறேன். உங்களுடைய வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் வேணும். எல்லாரும் சொல்கிறாங்க ஜிவி சார்லேருந்து, ஜேஎஸ்கே சார்லேருந்து நீங்கள் வாழ்ந்திருக்கீன்னு. எனக்கு பயமாக இருக்குது, படம் வந்து மக்கள் சொல்லணும். எல்லோருக்கும் நன்றி.